ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சில்க் ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு எம்ப்ராய்டரி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்ட்டு காமிக்கிறேன். இப்போ இந்தமாரி சுகர் பீட்ஸ், இந்தமாரி சின்ன சீக்வன்ஸ் கோல்டன் கலரில், அதுக்கப்புறம் 4 mm வீட் பீடு, இது இந்த மாரி பஞ்சஸில் கிடைக்கும். அப்புறம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்விங் த்ரெட் கோல்டன் கலரில், 10 நம்பர் நீடில், அப்புறம் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் ஒயிட் கலரில், அப்புறம் ரவுண்ட் பீட்ஸ் வந்து 3 mm பீடும் வேணும். ஸோ இப்போ நான் அதை வந்து எப்படி அந்த ட்ராயிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுக்கு நான் 1.25 cm இருக்கிற சின்ன சர்க்கிள் அதை இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணியே நீங்கள் அந்த கொடி மாதிரி இருக்கிறது பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிள் வரைஞ்சால் தான் அந்த கொடி வந்து கரெக்டாக அதை டச் பண்ணிட்டு வர மாதிரி பண்ண முடியும். ஸோ நான் அது வந்து ஒரு 2 cm இந்த பார்டர் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம், சர்க்கிள்ஸும் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கலாம், இல்லைன்னா இந்தமாதிரி கரெக்டாக வச்சு பண்ணலாம். ஸோ இந்தமாரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கொடியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆனால் ஈக்குவலாக கரெக்ட் டிஸ்டன்ஸில் கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்டர் வரைஞ்சிக்கலாம். இது ஸ்டிச் ப்ளவுஸுங்கிறதுனால ரொம்ப ட்ரேசிங்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வரைஞ்சிக்கணும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி 5 strokes இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி முடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்லீவ்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன புட்டீஸ் வரைகிற மாதிரி. ஸோ அதுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சின்ன சின்ன புட்டீஸ் கொடுக்கலாம். நான் இப்போ அதை ஸ்லீவ்ஸில் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆல் ஓவர் புட்டாஸ் வர மாதிரி டாட்ஸ் வச்சிடணும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஆர்டினரி ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு அதில் அந்த நீடிலில் 3 sugar beads எடுத்திருக்கேன். ஸோ அது எந்த டிஸ்டன்ஸுக்கு வருமோ அந்த அளவுக்கு நீடில் விட்டு பேக்கில் 1 bead அளவுக்கு பேக் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த லாஸ்ட் பீடில் உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்து 3 beads சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பேக்கில் 1 bead அளவுக்கு பேக்கில் வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கேப் இல்லாமல் ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரியே பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள்,
ஸோ ஒவ்வொரு தடவையும் மூணு பீடு நீடில் எடுத்துட்டு இந்த மாதிரி பேக்கில் வந்து லாஸ்ட் இருக்கிற பீடுக்குள்ளே விட்டு இப்படி எடுக்கலாம். ஸோ இது வந்து பீட் சைட்ஸை பொறுத்து ரெண்டோ மூணோ நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். நான் மூணு மூணு பீட்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக அந்த கொடி மாதிரி இருக்கிற போர்ஷன் ஃபுல்லாகவே இதே மெத்தடில் பண்ணிடணும். இப்போ இது ஃபுல்லாக ஸ்லீவ்ஸில் பண்ணியாச்சு. இதுக்கு ஃப்ரேம் தேவையில்லை, கையில் அப்படியே பிடிச்சிட்டே பண்ணிடலாம். இது பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், பேக்கில் கூட நமக்கு ரொம்ப நூல் தெரியாது, அது எல்லாமே அந்த மடிப்புக்குள்ளேயே போயிடும். லைனிங் கிளாத் இருந்ததுன்னா லைனிங் கிளாத்துக்குள்ளேயே அது போயிடும். அப்படி நூல் தெரிஞ்சாலும் அது வந்து காட்டன் த்ரெட் தான், அது ஒன்றும் ரொம்ப அழுத்தாது. இப்போ இந்த மாதிரி வீட் பீட் இருக்கும், அது பஞ்சஸில் கிடைக்கும். ஸோ அதிலேருந்து நான் இப்படி கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட் அந்த ஸ்ட்ரோக்ஸ் இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து இந்த வீட் பீட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நாட்டும் கூட உங்களுக்கு இந்த மடிப்புக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அது நாட்டும் வெளியில் தெரியாது. ஸோ இது ஸ்டிச் ப்ளவுஸுங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த த்ரெட் வெளியில் தெரியாத மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு ஒரு வீட் பீடையும் கிராஸாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது பண்ணுறதுக்கு எடுக்கணும். ஸ்ட்ரோக் வரைஞ்சிட்டு நீங்கள் அதுமாரியும் பண்ணலாம். ஸோ அது அஞ்சு ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மிடிலில் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருந்தாலும் அந்த மிடிலில் எடுத்துகிட்டு ரெண்டு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வருமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நான் இப்போ வந்து ப்ளஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாலு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் கேப்பில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா கரெக்டாக சர்க்கிள் வரும். ஸோ இந்த ரெண்டு சுகர் பீட் ஒரு சீக்வன்ஸ்க்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் நீடில் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது வருது அப்படின்னு. இது 1.25 சர்க்கிளுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இந்தமாரி நாலு ப்ளஸ் மாரி ஃபோர் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கேப்பில் எல்லாமே சென்டரில் வர மாதிரி பண்ணுங்கள். கேப்பில் அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அடுத்து சென்ட்ரில் எடுத்துக்கோங்க. திருப்பி ரெண்டு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அவுட்டரில் லைன் அவுட்டர் லைன்லேருந்து சென்டருக்கு திருப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக அது அந்த சர்க்கிள் ஃபுல்லாக திக்காக ஃபில் ஆகிடும். ஒரு இதில் 6 பெட்டல்ஸும் பண்ணலாம். நான் வந்து இப்போ 8 பெட்டல்ஸ் பண்ணுறேன். ஸோ திக்காக அது வந்து ஃபில் ஆகும். இப்போ இது நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் பீடு 3mm ரவுண்ட் பீடு வச்சு அது நடுவில் பண்ணலாம். நீங்கள் அது வந்து ஜெர்கான் ஸ்டோன் வேணுனாலும் ஜெர்கான் ஸ்டோன் பண்ணலாம், வைக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி சர்க்கிள் ஸ்ட்ரோக்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் அந்த பார்டர் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இதுவே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒர்க் தான், ஆனால் திக்காக நம்ம பண்ணதுனால ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ஸோ இது நீங்கள் பட்டு சாரீ ப்ளவுஸ்க்கும் பண்ணலாம், இது காமனாக நீங்கள் இதை தச்சுக்கலாம். பாருங்கள் பேக்கில் இப்படி தான் உள்ளே தான் தெரியும் நமக்கு நூல் வந்து, அதுவும் அழுத்தாது. இப்போ இப்போ நம்ம வந்து அங்கங்கே புட்டாஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை எப்படி பண்ணுவோன்ட்டு பார்ப்போம். சீக்வன்ஸ் வச்சும் பண்ணலாம். நான் இப்போ வந்து பீட்ஸ் மட்டும் வச்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீடு 3 mm ரவுண்ட் பீடு வச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு அந்த பீடு வருமோ அதை பார்த்து அதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு வெளியில் அப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பீடை சுற்றி அந்தமாரி சுகர் பீட்ஸ் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 10 சுகர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது உங்களோட சுகர் பீட் சைஸை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு தடவை இப்படி வச்சு பாருங்கள், அதுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல இருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி எடுக்கணும். அந்த பீடு ரவுண்ட் பீடை ஒட்டி எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்தமாரி அதை சுற்றி வச்சுட்டு 4 பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆப்போசிட்டில் பண்ணிட்டோம், அதுமாரி இந்த சைடு அந்த சைடும் 4 பக்கமும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய பேர் எப்படி என் நாட் போடுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி பின்னாடி பாருங்கள் நீடில் வந்து ஆல்ரெடி இருக்கிற நூலுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் போட்டுறணும். ஒரு 2 தடவை நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அங்கேயே கட் பண்ணாமல் துணியில் கொஞ்சம் விட்டு எடுத்துட்டு கட் பண்ணால் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும், அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன புட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ நீங்கள் வாஷ் பண்ணாலும் அதை எடுத்துகிட்டே வராது. பாருங்கள் இப்போ நான் அதை ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். அங்கங்கே பீட்ஸ் இருக்கும்போது எவ்வளோ கிராண்டாக அழகாக தெரியுது பாருங்கள். ஃபுல்லாகவே நார்மல் நீடிலில் ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணியிருக்கிறோம். நல்ல கிராண்டான ஒரு ப்ளவுஸ் கிடச்சிரும் நமக்கு. இதே மாதிரி டிசைன் வந்து நீங்கள் நெக்லைன்லேயும் பண்ணலாம். நெக்லைன்லேயும் இதே மாதிரி வரைஞ்சிட்டு சின்ன சின்ன புட்டீஸ் அங்கங்கே கொடுக்கலாம். இல்லை சின்னதாகவும் ஒரு பார்டர் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.